வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் எது அப்படின்னா சிலபஸ். ஸோ இந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கிறது தான் பெஸ்ட் வே. ஸோ இந்த சிலபஸை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு 6 பேஜஸ் இருக்குது, அதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன மாதிரியெல்லாம் நம்ம படிக்கலாம், எதெல்லாம் படிக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சிலபஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ மொத்தமே யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 10 யூனிட் இருக்கும். ஸோ இந்த 10 யூனிட்டில் போயட்ரி, ப்ரோஸ், அதே மாதிரி ட்ராமா, நாவல், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எதை எதை படிக்கணும் அப்படின்றத வந்து நல்லா கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ சாசர் அப்படின்னா, ஸோ சாசர் நிறைய ஒர்க்கு எழுதியிருப்பார், ஆனால் அது எல்லாமே படிக்க வேண்டியது இல்லை. ஸோ ஜஸ்ட் ப்ரொலாக் டு கேண்டபிரிட்டேல் இது மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஸோ ஸ்பென்சர்னா அது ஃபேரி குயின் அப்படின்னா அதில் புக்கு ஒன்று மட்டும் நீங்கள் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி அது இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சிலபஸை நீங்கள் கையில் வச்சுட்டு படித்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வே. இது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த சிலபஸ்லேருந்து தான் மொத்தமே 110 மார்க்கு வந்து கேட்க போகிறாங்க. ஸோ இந்த 110 மார்க்குக்கு தேவைன்னா எப்படி எப்படி படிக்கணுமோ, ஸோ இந்த விஷயத்தை, இந்த வே ஆஃப் ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.